இந்தியாவில் வாட்ச் கட்டுறதெல்லாம் வந்து இந்த காலத்தில் ஒரு ஃபேஷனாக போச்சு. ஆனால் அந்த காலத்திலேயே ஒரு கை கடிகாரத்தை வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்தியாவில் அதற்குண்டான வசதி இல்லை. இந்த வசதி இந்த இயக்கத்தை பார்த்து தான் நம்ம நாட்டை சேர்ந்த பிரதமர் ஒருவர் அவர் வந்து இந்தியர் கையில் எல்லார் கையிலையும் வாட்ச் இருக்கணும்னு சொல்லி தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இன்னைக்கு ஒரு மலை போல பிரகாசமாக வளர்ந்துருக்கு. அந்த நிறுவனம் வளர்ந்துருக்கு. இதன் காரணமாக அந்த நிறுவனம் இப்போ வரைக்கும் உயிர் துடிப்பா தான் இருக்கு. அந்த நிறுவனம் எப்படி வளர்ந்ததுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோல போவோம். நம்ம பாரத பிரதமா இருந்த நேரு அவர்கள் ஒரு முறை ஸ்விஸ் கைரிகாரத்தை கொடுத்தாங்க, பரிசா கொடுத்தாங்க. இந்த வாட்சை போல இந்தியாவில தயாரிக்க முடியுமான்னு அவருக்கு எழுந்த ஒரு ஆவல் தான் இன்னைக்கு HMT ஒரு வாட்ச் நிறுவனம் வளர்ந்துருக்கு. அந்த HMT தொடங்கின ஒரு புள்ளியா நேரு அவர்கள் இருந்திருக்காரு. இந்த HMT வாட்சை அவரு நம்ம ஊர்ல கொண்டு வர்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டாரு, நிறைய ஒரு அவமானங்களும் சந்தித்தாருன்னா உங்களால் நம்ப முடியுதா? HMT வாட்ச் தொடங்கினது நேரு அவர்களுடைய விருப்பத்தின் பேர்ல ஒரு இந்திய நிறுவனமா தொடங்கிச்சு. அதற்கான பணியை அவரு தன்னுடைய உதவியாளர்களிடம் வந்து தொடங்க ஆரம்பிக்க சொன்னாராம். ஜப்பானி நாட்டை சேர்ந்த சீகோ என்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் ரொம்ப பிரசித்தமான நிறுவனம். இந்த நிறுவனம் கடிகாரம்லாம் சுமார் நல்ல ஒரு குவாலிட்டியான கடிகாரமாக வந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தி வராங்க. உலக தரம் வாய்ந்த ஒரு கடிகாரம் எல்லார் கையிலும் இருக்கணும்னு தான் நேரு அவர்களுடைய ஆசையாக இந்த சீகோ நிறுவனத்தை கிட்ட இருந்து அவங்களோட தொழில்நுட்பத்தை பெற முயற்சி செய்தாங்க. ஆனால் இந்தியர்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை தர முடியாதுன்னு சொல்லி சீகோ நிறுவனம் நிராகரிச்சு. ஆனால் இதற்கு போட்டியான ஒரு நிறுவனம் தான் சிட்டிசன். ஜப்பான்ல சீகோ எப்படி பிரபலமோ சிட்டிசன் வாட்சும் அவ்வளவு பிரபலம். சோ அதனாலேயே வந்து நேரு அவர்கள் என்ன பண்ணாருன்னா, சீகோ கொடுக்க அந்த மறுத்த அந்த தொழில்நுட்பத்தை ஜப்பானுடைய இன்னொரு நிறுவனமான சிட்டிசன் கிட்ட இருந்து வாங்கிச்சான். சிட்டிசனும் அந்த நிறுவனத்தை சார்ந்த எல்லாருமே வந்து இந்தியருக்கு இந்த ஒரு தொழில்நுட்பத்தை கொடுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்களாம். அதன் காரணமாகவே அவங்களே ட்ரைன் பண்ணி அவங்களே வந்து இந்த வாட்ச் மேக்கிங்கை இந்தியா இருக்க ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கறதுக்குன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒரு நிறுவனம் தான் HMT. HMTனா இந்துஸ்தான் மிஷின் 2. இந்த நிறுவனம் இந்திய அரசால தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். அதை இந்திய கவர்மெண்டே வந்து எடுத்து நடத்த ஆரம்பித்த காலகட்டத்தில் 1961 இந்த நிறுவனம் தொடங்கிச்சு. இந்த நிறுவனம் தொடங்கி வெற்றிகரமாக அனைத்து இந்தியர்கள் மத்தியிலையும் பிரபலமாக அடைஞ்சது. அதனுடைய தயாரிப்பான HMT ஜனதா என்ற ஃபர்ஸ்ட் அந்த வாட்ச் மாடல் தான் வந்து இந்த கம்பெனியால் தொடங்கப்பட்டது. தொடங்கின ஒரே வருஷத்தில் நம்மளுடைய இந்தியர்களிடமிருந்து இவங்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்ச காலத்தில் அதன் காரணமாக 2வது யூனிட் 3வது யூனிட்லாம் தொடங்கி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்திரா காந்தி அவர்கள் பீரியடில் கூட வந்து இந்த நிறுவனம் வந்து நிறைய ஒரு யூனிட்டை தொடங்கிச்சு ஸ்ரீநகர்லேயும் கூட. இந்த நிறுவனத்துடைய தலைமை இடம் எதுன்னா வந்து பெங்களூர். இந்த பெங்களூர்லேருந்து தான் HMT நிறுவனம் வந்து இன்று வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோடைய உதிரி பாரகங்கள்லாம் அங்கே தான் தயாரிக்கிறாங்க. ஸோ அதனாலேயே HMT வாட்ச் இந்திய மத்தியில் நிறைய பிரபலம் அடைஞ்சிது. இந்த HMTல ஜனதான்ற வாட்ச் மாதிரியே வந்து விஜய், போக்கினூர் அந்த மாதிரி நிறைய ஒரு பிரபலமான மாடல்ஸ்லாம் வந்து தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இது எல்லார்கிட்டையும் ஒரு வரவேற்பை கொடுத்தது. இந்தியர்கள் கையில் மோஸ்ட்லி 90% ஆஃப் இந்தியன்ஸ் கையில் அந்த காலத்தில் வந்து HMT வாட்சை தான் கட்ட ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய தாத்தா கூட வந்து இந்த HMT வாட்ச், அவரோட வயசு வந்து 86, இது வரைக்கும் அவர் வந்து அவர் கையில் நான் பார்த்த வரைக்கும் HMT வாட்ச் தான் கட்டியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரபலமான ஒரு நிறுவனம் நல்ல ஒரு குவாலிட்டியான வாட்ச் மேக்கிங்கை தயாரிக்க ஆரம்பித்து இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ கூட அவங்களுடைய ஆன்லைன் சேலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசம் அவங்களுடைய வெப்சைட்லாம் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. HMT ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாட்ச் கம்பெனி இந்தியன் மத்தியில்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு பெருமிதமாக தான் இருக்கும். 1983 நேரு அவங்களுடைய 100வது பிறந்த நாளில் HMT அவங்களுடைய கௌரவிக்கும் வகையில் நேரு அவருடைய போட்டோ பொறிச்ச ஒரு வாட்ச் கூட தயாரிக்க ஆரம்பிச்சாங்களாம். அது ஒரு நினைவு சின்னமாக HMTயோடைய லேண்ட்மார்க்கில் இருக்குன்னு சொல்லலாம். இப்படி தான் HMT இந்தியர்களில் தொடங்கிச்சு. அதுவும் வந்து பிரதமர் நேரு அவர்களுடைய ஆசையிலே தொடங்கின ஒரு நிறுவனம் தான் இந்த HMT. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.